வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம என்னமா ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்என்சி கம்பெனியில் நமக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 10th 12th ஐடி டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் டேக்கோம்னே 13500 தாங்க டேக்கோம்னே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நோ இன்டர்வியூ, டைரெக்டாகவே ஜாயினிங் தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் இல்லாமல் நீங்கள் வேகன்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஜாபை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இப்போ காசோட அருமை வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியப்பட்டது. இப்போ நம்ம உழைச்சி சம்பாதிக்கும் போது தான் அந்த அருமை தெரியும் உங்களுக்கு. நம்ம அந்த ஜாப் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பெல் பட்டன் எழுதுங்க. இன்றைக்கி கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா எண்டோ ஃபார் ஃபார்மலேஷன் தான் கேட்குறாங்க. ஜாப் பொசிஷன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டில் தாங்க. குவாலிஃபிகேஷன் நமக்கு 10th 12th ஐடி டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்க புதுப்பாக்கம் தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர். இந்த ஜாபுக்கு நான் இப்போ நம்ம புதுசு அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் முழுக்க முழுக்க எந்த ஜாபுமே நீங்கள் அப்ளை பண்ணல, டைரெக்டாகவே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. இல்லை இந்த ஜாபில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஓகேங்க, அது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி மென்ஷன் பண்ணுறாங்க. டியூட்டி ஹவர்ஸ் 8 hours தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த கம்பெனியில் ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ரூம் அவைலபிள் பண்ணித்தராங்க லோ ப்ரைஸில், ஒர்க்கிங் டைம் உங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் இயர்லி இயர்லி இன்க்ரிமெண்ட் பண்ணித்தராங்க. டோட்டல் போஸ்ட் இப்போதைக்கு எவ்வளோ வேகன்சி எடுத்துக்கிட்டுருக்காங்க, 50 நம்பர், அதாவது 50 வேகன்சி நம்பர் நமக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஓப்பனிங் அவைபிள் ரைட் நவ் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த சேலரி டேக்கும் முன்னே 13500. நீங்கள் வரும்போது என்ன நோட்ஸ் எடுத்துக்கணும்னா, ட்ரைனிங் ரோலில் தாங்க எடுக்கிறீங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ டைரக்ட் ஜாயினிங்கில் இமீடியட்டாக நீங்கள் ஜாயினிங் கேண்டீன் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு. இந்த ஜாபுக்கு நீங்கள் இமீடியட்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியில் ஃப்ரீ ஜாப் தாங்க, எந்த ஒரு இலவசமான நம்ம தான் அப்ளை பண்ண போகிறோம். எதுவும் நீங்கள் பே பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லைங்க. இது முழுக்க முழுக்க நம்ம நம்பருக்கு நம்ம இலவசமான வேலை வாய்ப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது 1 paisa கூட நீங்கள் பே பண்ண தேவையில்லை. டாக்குமெண்ட் என்ன எடுத்துருவோன்னா, உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் அண்டு ஃபோட்டோ தாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுனா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கூட கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தான் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் பயனுள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் ஜாப் இல்லாமல் வேக்கன்சி இல்லாமல் இருக்காதிங்க. நம்ம உழைச்சி நம்ம கையில் சேலரி இருந்தால் தான் நம்ம எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியும், நம்ம செலவையும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்.